விண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பகுதி ஒன்பது ஆடியின் ஆழம். சினமின்றி போர் புரிய மனிதர்களால் இயலாது. சினமே போருக்கு பெரும் தடையும் ஆகும். இந்த முரண்பாட்டை வெல்வதற்காகவே எந்த போர்க்களையும் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் அக்னிவேஷர். கங்கையின் கரையில் அரச மரத்தடியில் அமர்ந்து அவர் பாடம் சொல்லிக் கொண்டிருக்க எதிரே மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். இடது பக்கம் மாணவர்களுடன் சேராமல் தனியாக சிகண்டி அமர்ந்திருந்தான். மாணவர்களின் விழிகள் ஆசிரியரை நோக்கி விரிந்திருந்தன. மெல்லிய அகக்குரல் போல அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், சினத்தை வெல்லவே அனைத்து போர்க்கலைகளும் கற்றுக் கொடுக்கின்றன. சினம் என்பது அகத்தின் கொந்தளிப்பு, அகத்தின் கண்முன் தோற்றமே புறம். ஆகவே புறத்தை வெல்லுதல் அகத்தை வெல்லுதலையே ஆகும். புறத்தை வெல்ல புறத்தில் உள்ள ஏதேனும் ஒன்றை பற்றுக, அதில் புற உலகம் அனைத்தையும் கொண்டு வந்து ஏற்றுக. கைக்கு சிக்கும் ஒன்றில் அனைத்தையும் காண்பவன் மெல்ல அதுவே உலகம் என்றாகிறான். அது அவன் கையில் நிற்கையில் மொத்த பருப்பிரபஞ்சமும் அவன் கையில் நிற்கிறது. அது வில்லாகலாம், வாளாகலாம், ஒளியாகலாம், முரசு கோலாகலாம். செயல் மூலம் தன்னை வென்றவன் யோகி. அவன் உலகையும் வெல்வான். யோகியின் கையில் இருப்பது எதுவோ அதுவே இறுதியான ஆயுதம், அதுவே அவன் மந்திரம். அதை ஆள்வதே அவன் சாதகம். சொல் மூலம் அடையப்பெறும் எதையும் வில் மூலமும் அடையலாம் என்றுணர்க. பரசுராமரும் பீஷ்மரும் வில் யோகிகள். இந்த தருணத்தில் அவர்களை வணங்குவோம். கூடி நின்ற அனைவரும் ஆம் 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 என்று சொல்லி குரு வந்தன மந்திரம் சொன்னார்கள். சிகண்டியும் சொல்வதை அக்னிவேசர் கவனித்தார். புறத்தை கட்டுப்படுத்தியவன் அதன் அகபிம்பமான அகத்தையும் கட்டுப்படுத்தியவனாவான். இருபுடை வல்லமை கொண்ட அவனையே சவ்ய சாட்சி என்று தனுர்வேதம் போற்றுகிறது என்றார் அக்னிவேசர். ஒரு கையால் உள்ளத்தையும் மறு கையால் உடலையும் கையாள்பவன் அவன். ஒரு முனையில் அம்பும் மறுமுனையில் இலக்கும் கொண்டவன் அவன். ஒரு முனையில் பிரபஞ்சமும் மறு